ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங். ஸோ இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், பிராண்டிங்னா என்ன, மார்க்கெட்டிங்னா என்ன, அண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி பிராண்டிங்னா என்னென்னு கேட்டிருந்தீங்க, தெரிஞ்சிருக்கு பிராண்டிங்னா என்ன தெரியுது அப்படின்னா, திஸ் வீடியோ இஸ் நாட் ஃபார் யூ, க்ளோஸ் இட் அண்ட் மூவ் அவே. ஸோ இது என்னென்னா டு எஸ்டாப்ளிஷ் த பேசிக்ஸ். ஸோ பிராண்டிங் மார்க்கெட்டிங்கான டிஃப்ரென்ஸ். ஸோ மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது என்னென்னா, precisely to improve sales. So to improve sales அப்படினா அதுக்கு யூஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷர் அதிகம் பண்ணுறது, வெரி வீக் வித் ஸ்பெல்லிங்ஸ் ஸோ அப்படியே கிரிக்கெட்டு. ஸோ எக்ஸ்போஷர் அதிகம் பண்ணுறது அப்படின்னா ப்ராடக்டோட அவேர்னஸ் அதிகம் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெட்டிங் இட் டு மெனி ஹேண்ட்ஸ், ஸோ ரீச்சை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு கம்பெனிக்கு வந்து மார்க்கெட்டிங்கும் முக்கியம், மார்க்கெட்டிங் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு இல்லை அதை விட அதிகமாக பிராண்டிங்கும் இம்பார்ட்டண்ட். ஸோ இதில் பிராண்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறையா கம்பெனிஸ் வந்து பிராண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கேஜிஎஃப் படத்துலேருந்து எக்ஸாம்பிள் எடுக்கணும்னா ரேமண்ட் ஆர் ராக்கி வந்து இஸ் அ brand. So why do you call it a brand? In the brand la enna pannuvaangana marketing pannumbodhu side by side, so in the brand oda core values. So branding abdingiradhu enna enoda idu vandu enoda personal feel and opinion. So oru company irukku abdina andha company oru person ah irundha, but say if a company was a living breathing person, so andha company oda values, அப்புறம் வந்து வாட் தே ஸ்டாண்ட் ஃபார், ஹவு தே லுக், இந்த மாதிரியான கேள்விகள். ஸோ தனிப்பட்ட ஒரு நபர் எப்படி இருப்பார், எப்படி நடந்துப்பார், எப்படி வந்து ட்ரெஸ் பண்ணிப்பார், எப்படி அவர் நடத்திக்குவார் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து பிராண்டிங்கில் சொல்லணும். அண்ட் அப்பேற்பட்ட பர்சன் வந்து எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேல் பண்ணுறாரு, அதை வந்து கொண்டு போய் சேர்த்துறதுக்கு என்ன வழிகளெல்லாம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து மார்க்கெட்டிங்கில் வரும். ஓகே, நான் ஏன் பிராண்டிங் பண்ணணும், மார்க்கெட்டிங் மட்டும் பண்ணிடலாமே அப்படிங்கிற அடுத்த க்வெஸ்சன் வந்தது அப்படின்னா, ஸோ மார்க்கெட்டிங் வந்து இஸ் டு இம்ப்ரூவ் ஆர் பூஸ்ட் சேல்ஸ் ஃபார் த கரண்ட் ப்ராடக்ட். புதுசாக ஏதாவது ப்ராடக்ட் கொண்டு வரீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்டோட சேல் கொண்டு வரதுக்கான எஃபர்ட்ஸ். ஸோ பிராண்டிங் எதுக்காகனா லேட்டர் ஆன் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அண்ட் மார்க்கெட்டிங்கோட எக்ஸ்பென்சஸை வந்து கம்மி பண்ணலாம். ஸோ இட் இஸ் ப்ரிசைஸ்லி டு ரெடியூஸ் தி மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ இது இட்ஸ் ஆல் மை பர்சனல் தாட்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ். ஸோ ஏதாவது டிஃப்ரென்ஸ் ஏதாவது இருந்ததுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், வில் ஒர்க் இட் அவுட். ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ பிராண்டிங் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ சே நான் வந்து பர்சனலாக சோப்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கேன், அண்டு நான் வந்துட்டு எந்த சோப் எந்த லேபிளுமே போடாமல் சும்மா ஜெனரிக்காக சோப் சேல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, நாளைக்கு நான் ஷாம்பு போட்டாலும் உங்களுக்கு ஒரு ப்ராடக்டில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னெல்லாம் வரும்னா ட்ரஸ்ட், அப்புறம் வந்துட்டு அடாப்ஷன், தென் டிஸ்கவுண்ட்ஸ். ஸோ என்னென்னா புதுசாக ஒரு ப்ராடக்ட் வரும்போது யாருமே வந்து எடுத்தோடனையும் ட்ரை பண்ண மாட்டாங்க, ஒரு ரிலக்டன்சி இருக்கும். ஸோ அந்த சோப் போட்டால் அலர்ஜி வருமா வராதா அப்படிங்கிற க்வெஸ்சன்ஸ்லாம் எனக்கே வந்திருக்கு, அண்டு டக்குன்னு ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ பட் அதுவே ஒரு சோப் போட்டு பில்ட் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் நல்லா இருக்குது அண்ட் அதை ஒரு பிராண்ட் நேமில் பண்ணுறோம், ஒரு பிராண்ட் தாட்ஸ் அண்ட் இமேஜஸில் பண்ணுறோம் அப்படின்னா, லேட்டர் ஆன் இஃப் ஐ எம் பிரிங்கிங் அ செகண்ட் ப்ராடக்ட், சே ஷாம்பூஸ், ஷாம்பு கொண்டு வரேன் அப்படின்னா, தெர் இஸ் அ மோர் லைக்லி பாசிபிலிட்டி இந்த பிராண்டில் நான் ஆல்ரெடி சோப்ஸ் வாங்கியிருக்கேன், ஸோ ஆப்வியஸ்லி ஷாம்பூவும் நல்லா தான் பண்ணுவாங்க இவங்க இப்படிப்பட்ட பீப்புள், அதனால் நம்பி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த ப்ராடக்ட்டுக்கு ஈஸியாக வருவாங்க. ஸோ திஸ் இஸ் மை பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் டு ஸ்டார்ட் ஆஃப் வித். இந்த சேனலில் வந்து ஐ எம் பிளானிங் டு கவர் பிராண்டிங், மார்க்கெட்டிங் அண்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், அப்புறம் பிஸ்னஸில் வர அக்கௌண்டிங் இஷ்யூஸ், ஆல் தேட். ஸோ இஃப் யூ ஹேவ் டவுட்ஸ் வாட் எவர் யூ ஹேவ் புட் இட் பிலோ, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், லெட்ஸ் க்ரோ டுகெதர். தேங்க்யூ, பை பை.